செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் சோத்துப்பாக்கத்தில் நேற்று காலை 10 மணி அளவில் அல்ஃபிரிடோ கியூமோ குழுமம் மற்றும் செண்டிவாக்கம் RC மேல்நிலைப் பள்ளியின் மாணவர்கள் சார்பாக பிரம்மாண்ட ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சோத்துப்பாக்கம் லூதுநகர் தேவாலயத்தில் துவங்கிய இந்த பேரணியினை அச்சிறுபாக்கம் காவல் ஆய்வாளர் சரவணன் மற்றும் மேல்மருத்தூர் காவல் துணை ஆய்வாளர் தேவதாஸ் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். அந்தவாசி சாலை சோத்துப்பாக்கம் பஜார் பகுதி என அனைத்து பகுதிகளிலும் பள்ளி மாணவர்கள் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபதி முழக்கமிட்டு ஹெல்மெட் அணிவதின் கட்டாயத்தை பொதுமக்களிடையே ஏற்படுத்தினர். மேலும் துண்டு பிரச்சுரங்களை பொதுமக்கள், வாகன ஓட்டிகள், வணிகர்கள் என அனைவரிடம் அளித்து ஹெல்மெட் அணிவதின் கட்டாயத்தை வலியுறுத்தினர். பேரணி துவங்குவதற்கு முன்னர் நடத்திய நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மறைமாவட்ட RC பள்ளிகளின் கண்காணிப்பாளர் ரோஜ் இனேசியஸ், கியூமோ திட்ட மேலாளர் சார்லஸ் குழந்தை, பள்ளியின் தொழிலாளர் ஆரோக்கிய ரமண்ட் ஆகியோருடன் அச்சிறுபாக்கம் காவல் ஆய்வாளர் சரவணன் மற்றும் மேல்மருத்தூர் காவல் துணை ஆய்வாளர் தேவதாஸ் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை துவக்கினர். இந்த பேரணியில் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் சக ஆசிரியர்கள் உடனிருந்தனர். பள்ளி மாணவர்களின் இந்த தலைக்கவசம் அணிவதின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் பேரணியை அனைத்து பொதுமக்களும் வரவேற்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.